திரு பாலச்சந்திரன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க அமெரிக்காவினுடைய இந்த மாற்றத்தை? திரு பாலச்சந்திரன், அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை முன்னேறி வைக்கிறார், அதை தவிர்க்க முடியாது. அவருக்கு இந்த சனதி சாயில் பாலிசி எப்போ வரும்னா, அவங்க உள்நாட்டாக வந்து நல்லா வசதியா இருக்கிற வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, நம்ம நாட்டுக்கு வந்து இது பொருளாதாரத்தை வலிமையாக்குறதுக்காக வர்றாங்கிறத பத்தி கவலைப்படாம இருப்பாங்க. ஆனா என்னைக்கு வந்து உள்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு வேலையில்லா திண்டாட்டம் வந்ததுன்னு சொல்லி ஆரம்பிக்குதோ, உடனடியே சரியோ தப்போ இந்த வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கதான் நமக்கு இடைஞ்சல் இருக்குன்னு நினைப்பாங்க. இப்ப H1B விசாலாம் வந்து இவருடைய காலத்துல வந்து குறுக்கப்பட்டது, அது இன்னும் அதிகமாக குறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா ஐடி எம்ப்ளாயிஸ் டிபெண்டா, இந்தியா சைனா போன்ற நாடுகள்ல இருந்து போன ஐடி எம்ப்ளாயிஸ் டிபெண்டா நிறைய ஐடி கம்பெனி அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா, முதல்ல பிடன் சொல்லும் போதே, இது ஒரு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போதே அந்த அமெரிக்க ஐடி கம்பெனிஸ் வந்து என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு ஸ்கூல் முடிச்ச பையனுக்கு வந்து இங்க வந்து நீங்க வேலை கொடுக்க, நாங்க வேலை கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறோமோ அந்த சம்பளத்தை வந்து அங்க பிடெக் முடிச்ச 3 என்ஜினியருக்கு நாங்க கொடுக்க முடியாது. ஏன்னா லோக்கல் பீப்புளுக்கு வந்து சம்பளம் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப நாங்க வந்து எங்க தொழிலை நடத்துறதுக்குன்னா நாங்க வெளியிருந்து ஆட்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சாங்க. ஆனா இவர் வந்து அந்த வாதத்தை வந்து ஏத்துக்கிடாம உள்நாட்டுக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும்னாரு. இது ஒரு அம்சம், பல அம்சங்கள் இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, சைனாவை கண்டெயின் பண்ணணும்னு சொல்லி பாக்குறாரு, அதுக்கு இந்தியாவுடைய துணை தான் அவருக்கு வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுடைய துணையை வந்து அவங்க தேடலாம். இது ரெண்டாவது. மூணாவது வந்து, நம்ம வந்து பல அவங்களுடைய பொருட்கள் இங்க வரும்போது, வெளிநாட்டு பொருட்கள் இங்க வரும்போது வரி விதிக்கிறதே இல்லை. ஆனா அவங்க பயங்கர விதி நம்ம பொருட்கள் விதிக்கிறாங்க. இவங்க சைனால 200% விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அதே மூச்சுல இந்தியாவிலேயே அதிகமா வரி விதிக்குது. ஒருவர் மோடி அவர்கள் இதா இருக்காரு, பிரதமராக இருக்காரு, ஆனா அந்த நாட்டுல வந்து இவ்வளவு அதிகமான வரி இருக்கு, அதையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலி சைனாவிட்ட இருந்து விலகணும், சைனா வந்து ஐசோலேஷன் பாலிசிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தா, குவாட் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இவங்களுடைய மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே வந்து இந்தியா தேவைப்படுது. அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வருவாங்களா, நம்ம மேல வந்து அந்த அளவுக்கு நம்முடைய பொருட்கள் நிலைப்பு, நம்ம பொருட்கள் மேல வரி விதிச்சா நம்முடைய பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெரிய அடி வாங்கும். அங்க வந்து இந்த ஆபத்து வந்து நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணுங்கிறதுக்கு இங்க உள்ளூர்ல வந்து ப்ரொடக்ஷன் அதிகரிக்க சொல்லி சொல்லுவோம். உள்ளூர் ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அங்க பயங்கரமான சம்பளம். அப்ப அவங்க எல்லாமே வெளியிலிருந்து வாங்குறது லேசுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த விதத்துல இவர் எந்த அளவுக்கு வெற்றி அடைவார் அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லி செயல்படுகிற ஒரு மனிதர். இதுக்கு முன்னாடி எப்படிதான் செயல்பட்டாரு, ராணுவத்தையே கூப்பிட்டாரு. போன தரம் ராணுவம் வந்து இப்படி எல்லாம் உள்நாட்டு விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை 2வது டேர்ம்ல வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது எல்லாருக்குமே வந்து நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு இதுல வந்து சேலஞ்சஸும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, சவால்களும் இருக்கின்றன, வாய்ப்புகளும் இருக்கின்றன. கண்டிப்பா எப்படி நம்ம பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கிறதுதான். சரி, அதாவது பல விஷயங்கள் இருக்கு. வலதுசாரி தோழர் ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இந்தியா அரசியல் மாதிரி இல்லாத வலதுசாரி இடதுசாரி, அங்கெல்லாம் ஒரே சாரி தான். இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டு, ஜாப்லெஸ் இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்கட்டு, இருந்தாலும் கூட பிளாக்கு, அதாவது அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு ரிப்பப்ளிக்கனுக்கு டெமோக்ராட்டுக்கான ஓட்டர்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த நிறைவு கருத்தாக அனைத்து இணைச்சி சொல்லுங்கள். சர்வதேச வார் கிரைம் அல்ல, வார் எஸ்கலேட்டிங், இந்த சிஸ்டம்ஸ் டு பி அப்பியர் நமக்கு முன்னாடி இருக்குது, இதெல்லாம் இணைச்சி சொல்லுங்கள். இவர் வந்தது எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவில் உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்க, அமெரிக்காவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இந்த இதுல இந்தியாவுடைய உலகத்துல முக்கியமான ஒரு நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாடு. அந்த நாட்டுடைய அதிபர் வரும்போது அது உலகத்துக்கு என்ன நடக்கும், உலகத்துல ஒரு பகுதியா நம்ம இருக்கோம், நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி, நம்முடைய அக்கறை. உலகத்துக்கு என்ன நடக்கும்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு போரை நிறுத்துவேன், புது போரை ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்றது நம்பவே முடியாது. அமெரிக்காவில் யார் இருந்தாலுமே அவங்க போரை வந்து இருக்கிற போரை இன்னும் வலிமைப்படுத்துவாங்க. இஸ்ரேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தம், தே வில் நெவர் டெசர்ட் இஸ்ரேல். இதுதான் உண்மை, வர முடியாத உண்மை. அதே மாதிரி தான் உலகத்துல எந்த பக்கத்திலேயாவது ஒரு வாரம் நடக்காது. இதுல வந்து ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்கும் போதே அவங்க இன்னொரு இடத்த டிசைட் பண்ணிடுவாங்க அடுத்து எங்க ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட நாடு அந்த நாடு. யுக்ரைன் வந்து தன்னந்தனியாக இவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. யுக்ரைன் பின்னாடி இருந்து இவங்க என்ன போர் தளவாடங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்றாங்களே, அது உதவியா விலைக்கு கொடுக்குறாங்க. கடைசியில உக்ரைன் வந்து ஒண்ணுமில்லாம ஆக போகுது பொருளாதார ரீதியா. இதுதான் உண்மை. இது அமெரிக்காவுடைய மன கோட்பாடு. எந்த பிரசிடென்ட் இருந்தாலும், ஏன் ஒபாமா வந்து நினைவு செய்யலாம், ஒபாமா தான் நடந்தது. அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை என்பது ஒரு தரம் ஒரு அமெரிக்க அதிபர் பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, What is your business with the other nations of the world? Surukuma sonar. America's business with the other nations of the world is business of dinner. Business Mukya, business மூணாவது வந்து நம்ம கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு வாங்க முடியுமான்னு பார்க்கணும். நம்மட்ட மட்டும் இல்ல எல்லாத்துட்ட இருந்தோ. இந்தியாவை பொறுத்தமட்டில்னு சொல்லி உலகத்தை பொறுத்தமட்டில்னு சொல்லிட்டேன். இந்தியாவை பொறுத்தமட்டில்னு பார்த்தா இட்ஸ் a மிக்ஸ்ட் பேக். அவங்க சைனாவை கண்டெய்ன் பண்ணணும்ங்கிறது அவங்களுக்கு தேவையா இருக்கு. அது இந்தியா அவங்களுக்கு தேவையா இருக்கு. அதே சமயம் இந்தியா வந்து அவங்க டாரிஃப் அவங்க பொருட்களுக்கு 200% க்கு மேல டாரிஃப் வரி விதிக்கறாங்க. அத நான் கட்டுப்படுத்துவேன்னு சொல்லி பேசியிருக்காரு. H1B விசாவை நிச்சயமா குறைப்பாரு. MJR வந்து யாதிமுக ஆரம்பிச்சபோது எது எப்படி இருக்கோ மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல எந்த தப்புமே இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்னா பரவலா ஒரு அபிப்ராயம் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல ரொம்ப பெரிய தவறுகள் நடந்துட்டதா. இது அவர் ஏற்கனவே பேசியிருந்தாரு. நம்ம பேசின விஷயம் அதுல வந்து தவறே நடக்க கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. அதே மாதிரி H1B விசா குறைப்பேன் அப்படின்னு இருக்காரு. இவர் குறைப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. அது நம்மள பாதிக்கும். ஆனா நம்முடைய ட்ரேட் வந்து இவர்கிட்ட H1B விசா மட்டும் கிடையாது. இன்னொன்னு சொல்லியிருக்காரு. The Indians, Chinese, Yvonne depend on me. Employees are Rombo IT company Melio, Napusa, very with the painter carrier, other say a matter. Udu Carmela, say matter. Anna Hachunbi visa Korean. Trade opportunity on the Inna Adium. Defense agreement on the Inna Adium. And India go reset back. We'll have both the plus and minus points. We have challenges and opportunities. Saval Mercadana, Adipol, White Pugulam Mercadana. Is done one.